எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இதுநாள் வரையும் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க நான் இந்தியன் அப்படிங்கிறது நான் மாறு தட்டி கொண்டிருக்கேன்னா அப்போ இந்திய கப்பல் படை இந்திய கடலோர காவல் என்ன செய்யுதுங்கிறது எங்களுக்கு எழுதுகிற ஒரு இலகுவான கேள்வி அவன் என்னை இந்தியனாக பார்த்துருந்தா என்னை சுட மாட்டான் அடிக்க மாட்டான் அவனுக்கு பக்கத்தில் தமிழனா என்னை பார்க்குறதுனால ஒரே பிரச்சனை தான் அவனுக்கு இவர்கள் தமிழர்கள் இவர்கள் நம்ம சுட்டு கொல்லப்பட வேண்டும் மீன் பிடிக்கும் போது இவங்களுக்கான எல்லைக்குள்ள நிக்க மாட்டேங்கிறாங்க தான் இலங்கை படை வராங்கன்னு ஒரு குடச்சர் முன்வைக்கிறாங்க இந்த பிரச்சனையை எவ்வளவு நாள் நீங்க சொல்லிக்கிட்டு என்னோட கேள்வி இந்தியாவும் பாகிஸ்தானும் பரம எதிரி நாடு என்ன கட்டமைச்சிருக்கீங்க நீங்க பரம எதிரி நாட கட்டமைச்ச நீங்க எந்த பாகிஸ்தான் கப்பல் படையாவது குஜராத் மீனவர்களை பஞ்சாப் மீனவர்களை சுட்டுக் கொண்டதாக வரலாறு இருக்கு அடித்து கொல்லப்பட்டால் முகத்தை சிதைக்கப்பட்டால் செய்தியாக்கப்படுது ஆனால் தினம் தோறும் மீனவர்கள் மீன்பிடிக்க இலங்கை கடற்படையால் பத்து படகு இருபது சுற்றி வளைக்கப்படுது இந்திய தேசிய கொடி ஒவ்வொரு மீனவனுடைய விசைப்படங்களும் பறக்கும் அந்த தேசிய கொடி புடுங்கி கோமணமாக கட்டச்சு மாதிரி இலங்கை கடற்படை இது நடக்கும் இதை முறை வந்து தமிழக மீனவர்கள் வந்து மீனவளத்துறையிலேயே இந்திய கப்பல் பதிவு போய்வாங்க இந்திய கப்பல் படையில் இருக்கிற மாலுமிகளும் இந்திய கப்பல் படையை வேலை செய்யணும் எல்லாமே வடநாட்டுக்காரன் இந்திக்காரன் சிங்களவன் எப்படி என்னை தமிழனா பாக்குறானோ அதே போல இந்திக்காரனு வடநாட்டுக்காரன் என்னை தமிழனா பாக்குறேன் இந்தியனா பாக்கல என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறையும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு முறையும் அறிக்கை ஒவ்வொரு முறையும் பத்து லட்ச ரூபாய் பணம் அரசு வேலை முடிஞ்சுச்சு அடுத்து போய் உட்காந்து அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு நாலு பேர் சேர்த்து கொல்லப்படுவோம் போராட்டம் ஒவ்வொரு மீனவருக்கும் துப்பாக்கி கொடுக்கணும் தன்னுடைய பாதுகாப்பு நிலைநிறுத்தணும்னா சிங்கள கடற்கரை போய் பக்கத்துல வர மாட்டாங்க தமிழில விடுதலை புலிகள் அங்க வந்து கோலோச்சி நிக்கிற வரையில தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுது அப்ப எனக்கு பாதுகாப்பு யாரு எனக்கு பாதுகாப்பு சிங்களவர்கள் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா வந்து ஆயிரம் பேர் கொண்டிருக்கான் அப்ப எனக்கு பாதுகாப்பு இந்திய படை இந்திய கப்பல் படை தான் என்ன வந்து பாதுகாக்க மாட்டேங்கிறான் அப்ப எனக்கு பாதுகாப்பு யாரா இருந்தா தமிழனா இருந்தா விடுதலை பிடிக்கிறதா எனக்கு பாதுகாப்பு இருந்தா தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மீனவர்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழர் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அது மட்டுமின்றி மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக திகழ்ந்து வருபவர் மதிப்பிற்குரிய திரு தீரன் திருமுருகன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல நகர மகிழ்ச்சி தீரன் திருமுருகன் அவர்களுடைய சமீபத்த நகர்வுகளை நாங்கள் பார்த்தோம் தமிழர் கட்சி சார்பாக இன்றைக்கி நீங்கள் வந்து மொழிப்பூர் இறங்களுக்கான ஒரு நினைவந்தல் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்க சென்னைக்கு அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும் நான்கு மீனவர்களை வந்து படுகொலை பண்ணியிருக்கிறாங்க இலங்கை அரசு குறித்து செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர்களும் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மெஸ்ஸியா முப்பது வயது உச்சிப்புள்ளியைச் சேர்ந்த நாகராஜ் ஐம்பத்தி ரெண்டு வயது மண்டபத்தைச் சேர்ந்த சாம் இருபத்தெட்டு வயது தாதனேந்தல் கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமார் முப்பத்தி இரண்டு வயது இவங்க நால்வரும் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலேருந்து கடலுக்கு போயிருக்கிறாங்க கச்சத்தீவுக்கும் நெடுந்துவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மீன்பிடித்திருக்கும் இருக்கும்போது சிங்கள கடற்படையினர் கப்பலை மோதி தாக்கியதில் மீனவர்களின் விசைப்படகு கவிழ்ந்து நால்வரும் ஈழந்தால் செய்தி வந்திருக்கு இந்த செய்தி தான் உண்மையான செய்தி நினைக்கிறீங்களா ஏன்னா தொடர்ந்து அவர்களுக்காக பல வழக்குகளில் முன்னின்று வாதாடிய ஒரு நபர் நீங்கள் இந்த செய்தியை போது நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு மனநிலை இதில் என்னுடைய இந்த செய்தியை நம்ம அறியும் போது வந்து என்னுடைய கூட பிறந்த அண்ணனும் தம்பிங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமான ஒரு சிறைப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டு இறந்து வந்தால் எப்படி வந்து ஒரு சக அடந்த வீசத்து இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் இதை உணர்கிறேன் அப்படி தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நிகழ்வு வந்து நான்கு மீனவர்கள் இந்த நிகழ்வு நான்கு மீனவர்கள் ஆனால் இது வந்து கடற்கரையோர பதிமூணு மாவட்டங்களில் குறிப்பாக வந்து கோடியக்கரையிலேருந்து தொடங்கி ராமேஸ்வரம் பகுதி வரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இதுநாள் வரையும் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இதுநாள் வரையும் சுட்டுக்கொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி அந்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து ஊனமுற்றவர்களாகவே இருக்காங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நீரில் முழுகடிக்கப்பட்டும் பல்லாயிரம் கோடி கணக்கான வலைகள் எல்லாமே வந்து சேதார பொருளியல் நஷ்ட ஈடுபட்டு தான் இருக்காங்க ஒரு மீனவர் கிராமத்துக்கு சிங்கள கடற்படையால் சுட்டு கொல்லப்பட்ட ஒரு விதவை இருக்கிறார் இப்படி தான் இந்த அவலநிலை தான் இந்திய பேரரசு இந்த மீனவர் சமூகத்தை வச்சிருக்கு நான் இந்தியன் அப்படிங்கிறது நான் மாறுதட்டி கொண்டு இருக்கிறேன்னா அப்போ இந்திய கப்பல் படையும் இந்திய கடலோர காவல் படையும் என்ன செய்யறதுங்கிறது தான் எங்களுக்கு எழுகிற ஒரு இலகுவான கேள்வி நான் இந்திய பற்றால நான் இருக்கிறேன் ஆனால் இந்திய பற்றலாளம் இருக்கும்போது சிங்கள நாடு சிங்கள தேசம் சிங்கள கடற்படை வந்து ரொம்ப எள்ளி எப்படி சொல்கிறது என்னை வந்து அவன் இந்தியனா பார்க்குறானோ இல்லைன்னு எனக்கு தெரியல ஆனால் ஆனால் அவன் ரொம்ப தெளிவாக என்னை தமிழனை தான் பார்க்குறான் அவன் என்னை இந்தியனா பார்த்துருந்தா என்னை சுட சுடமாட்டான் அடிக்க மாட்டான் அவனுக்கு பக்கத்தில் தமிழனா என்னை பார்க்குறதுனால ஒரே பிரச்சனை தான் அவனுக்கு இவர்கள் தமிழர்கள் இவர்களை நம்ம சுட்டு கொல்லப்பட வேண்டும் இந்திய பேரரசு துணை கொண்டு இல்லைனா அவருடைய ஆதரவு கொண்டு நம்ம இந்த வேலையை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் தான் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்குது ஒருவேளை இந்திய பேரரசு நினைச்சிருந்தா நிகழும் நிகழுமா இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லை தாண்டி போறாங்க மீன் பிடிக்கும் போது இவங்களுக்கான எல்லைக்குள்ள நிக்க மாட்டேங்கிறாங்க தான் இலங்கை படை வராங்கன்னு ஒரு குடச்சர் முன்வைக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் இப்போ அந்த விஷயத்துக்கு நான் சொல்றேன் சர்வதேச எல்லைகள் ஒண்ணு இருக்குது இன்டர்நேஷனல் பார்டர் அதாவது வானத்துக்கு இருக்குது கட கடற்கரை ஓரத்துக்கு இருக்குது இந்த பிரச்சனையை எவ்வளவு நாள் நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா என்னோட கேள்வி எல்லை தாண்டுறாங்கன்னா குஜராத் மீனவர்கள் எல்லை தாண்டலையா வங்களதேச மீனவர்கள் எல்லை தாண்டலையா பஞ்சாப் மீனவர்கள் எல்லை தாண்டலையா இந்தியாவும் பாகிஸ்தானும் பரம எதிரி நாடு என்ன கட்டமைச்சிருக்கீங்க பரம எதிரி நாடு நீங்க பரம எதிரி நாட கட்டமைச்ச நீங்க எந்த பாகிஸ்தான் கப்பல் படையாவது குஜராத் மீனவர்களை பஞ்சாப் மீனவர்களை சுட்டுக் கொண்டதாக வரலாறு இருக்குதா நாலு மீனவர்கள் ஐந்து மீனவர்களை பிடிப்பாங்க எல்லை தாண்டுவாங்க அவங்களுக்குன்னு சர்வதேச கடல் சட்டங்கள் இருக்கு அதன் அடிப்படையில் சிறைப்படுத்துவாங்க அதன் மூலம் இந்திய பேரரசு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை குழுக்க பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை குழுக்க பேச்சுவார்த்தை வீசி மீட்டெடுத்ததா வரலாறு இருக்குது வங்காளதேசம் மேற்கு வங்குற மாநிலம் வங்காளதேசங்கிற ஒரு நாடு இவன் எல்லை தாண்டுவான் அப்போ வங்காளேசுங்கிற நாடு வந்து அவனை ஒருபோதும் அடித்து பிடிச்சு சுட்டு கொண்டதான் இருக்கும் கொள்றது இருக்குது அப்போ அந்த எல்லைலாம் எப்படி வரையறுக்கிறாங்க சரி அதை தாண்டி நம்ம சர்வதேச அல்ல பேசுவோமா ஈரான் ஈராக்கு சவுதி அரேபியா ஓகே ஏமன் பக்கத்தில் பஹ்ரீன் இவங்களுக்கு எல்லாமே உருஜான் தான் ஜான் அளவு தான் பஹ்ரீன்லேருந்து போனமாக துபாய் போயிடலாம் துபாயிலேருந்து தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சவுதி அரேபியா சவுதி அரேபியுன்னு போனமா ஈராக்கு ஈரான் இதெல்லாம் ஒரு ஜானுக்குள்ளதாக இருக்குது அங்கெல்லாம் இங்கே ஃபை இங்கே துப்பாக்கி சூடு நடக்கப்படுது அப்பப்போ நடத்தப்படும் அது சர்வதேச கும்பல்கள் உள்ளே வந்து விளைகிறனால நடத்தப்படும் அது விரட்டி அடிக்கப்படுற விஷயம் மீனவர்கள் எல்லை தாண்டி வந்துட்டாங்க மீனவர்கள் ஈரான் மீனவர் ஈராக் மீனவர்கள் போனார் சவுதி அரேபிய மீனவர் துபாய் மீனவர்கள் உள்ள எல்லை தாண்டினாருன்னு சொல்லி சுட்டுக் கொல்லப்பட்டதாக என்ன இருக்குல்ல பிடிப்பாங்க அரசு பண்ணுவாங்க ஒப்படைப்பாங்க போவாங்க அதுதானே நீ அதையே செய்ய மாட்டேங்கிற நீ அதை செய்யலாமே எல்லை தாண்டினாங்கிற உனக்கு பெரும் குற்றச்சாட்டாக இருக்குன்னா நீ பிடிக்க வேண்டியதானே சிறைப்படுத்த உன்னோட சட்டப்படி நாங்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தினர் நாங்கள் சட்டப்படி நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வச்சு இல்லைனா சட்டப்பூர்வம் நான் பார்க்குறேன் சொன்னாங்க உனக்கு சுட்டு கொள்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது சுட்டு கொல்லப்பட்டவனுங்கிறது இந்திய பேரரசுன்னு சொல்லுது தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறீங்க திருநாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு எந்த இலங்கை கடற்ப கடற்படையாவது இங்கே வந்து இந்த இந்திய நீதி கைது செய்யப்பட்டதாக வரலாறு இருக்குதா வரலாறு இங்கே உள்ளதா அப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்னை நீ யாராக பார்க்குறது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கு இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பியிருக்கிறீங்க இது குறித்து ஒரு சில தகவல்கள் வெளியே வந்திருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி கப்பல் மோதி இறந்து போகலை தமிழக மீனவர்கள் நால்வரையும் சிங்களப்படையினர் கொடூரமான முறையில் கொடுமைப்படுத்தியதாகவும் அவர்களை நெருப்பால் சுட்டு படகில் போட்டு மூழ்கடித்து கொண்டதாகவும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல முறை தமிழக மீனவர்கள் விரட்டி அடித்த போது உங்களெல்லாம் ஒரு நாள் கடலில் மூழ்கடிச்சு சாகடிக்க போகிறோம் அப்படின்னு விரட்டியிருக்கிறாங்க சிங்களப்படையின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தகவலை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இல்லை இப்போ நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வரதுக்கு கருத்து என்னங்கிறதுனா இப்போ ஏற்கனவே துப்பாக்கியில் சுட்டோம் சுடுறான் சுடுறான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் சுடுறான் சுடுறான்ப்ப அப்போ சுடுறான்னு சொல்கிறது பிரச்சனையாக இருக்கா அப்போ நம்ம சுட வேணாம் நம்ம மோதுவோம் படகு ரெண்டாக விழுங்க அது செத்து போயிடுவான் சரி மறுபடி ஒரு நாளைக்கு இரநூறு மீனவர்கள் விசைப்படகுகளை மீன் பிடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நடக்கிற விஷயம் இப்போ அவங்கள்ட்ட மீண்டும் ஒரு விஷயத்தை எப்படி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன்னா சுட்டு கொல்லப்பட்டால் அடித்து கொல்லப்பட்டால் முகத்தை சிதைக்கப்பட்டால் சீதியாக்கப்படுது ஆனால் தினந்தோறும் மீனவர்கள் மீன்பிடிக்க பிடிக்க வந்து இலங்கை கடற்படையால் பத்து படகுகள் இருபது படகுகள் சுற்றி வளைக்கப்படுது தினந்தோறும் 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 இருபது மீனவர்களுக்கு மேல இருநூறு விசைப்படங்கள் செலுதுனா நெடுந்தீவு கச்சை தீவு முயல் தீவு இன்னும் மீனிலடங்காத சில அந்த பாக்ஸ் அழஞ்சு பகுதியில தான் வந்து மன்னார் வளைகுடா பகுதி தான் வந்து மீன் குட்டையிட்டு மூஞ்சு பெரிய ஒரு ஒரு அருமையான ஒரு தேசம் அது ஒரு அருமையான கடல்வாழ் பகுதி அதாவது உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராஜிகளும் அங்க வந்து உயிரினங்கள் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கக்கூடிய ஒரு இடம் யுனோஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் அதுதான் அங்க வந்து கொள்ளை வளங்கள் கிடக்குது மீன் வளங்கள் அப்ப அந்த மீன் வளங்களை கொள்ளையடிப்பதற்கான சர்வதேச அரசியல் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு இடைஞ்சல ராமேஸ்வரம் மீனவர்களும் கோடியக்கரை மீனவனா தான் இருக்கிறான் இவனை விரட்டி அடிப்பதற்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் ஒரு பக்கத்து போனாலும் தொடர்ச்சியாக மீனவனை சுட்டுக் கொள்ளணும் தொடர்ச்சியாக அவனை அடிக்கணும் அவனை சிறைப்படுத்தணும் போனாலும் சுத்தி வளர்ப்பானுங்க வளச்ச பிறகு என்ன நடக்கும்னா அவன் வரும்போது ஆயுதத்தோடு தான் வருவான் இலங்கை கடற்படை பீரங்கி விடவும் ஆயுதத்தோடு தான் இலங்கை கடற்படை வரும் இங்க தான் வச்சிருக்காங்க ஒரு மீன் தான் பிடிக்க போகிறாங்கன்னா அவங்க எதுக்கு துப்பாக்கியோடய பீரங்கியோட வராங்க கடற்படை இல்லை இந்திய கடற்படைக்கு இந்த துப்பாக்கி இருக்கும் ஆனா அது எப்பவுமே சுத்தி தான் இருக்கும் இலங்கை கடற்படை துப்பாக்கி வந்து எப்பவுமே சுத்தாம இருக்கு எப்பவுமே உள்ள வந்தவொன்னே அப்படியே என்னோட அனுபவத்துல நான் சொல்கிறேன் நானும் கடற்கரைக்கு சென்றிருக்கேன் பார்த்துருக்கேன் என்னுடைய அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் என்னோட உறவுக்காரங்க எல்லாரும் கடலுக்கு போயிட்டு வந்தவன் நிலவரத்தையும் சொல்றேன் நானும் அந்த விடயத்தை ஒரு சொல்றேன் இஷ்யூ இல்லாத ஒரு நபர் சொல்லலை நானும் ஒரு மீனவர் தமிழனா மீனவருடைய உரிமைக்காக போராடக்கூடிய நபரா இருந்துகிட்டு இருக்கேன் ராமேஸ்வரம் பகுதியில் மையம் கொண்டு ஒரு மீனவர் அமைப்பை கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிற முறையில நான் இதை சொல்றேன் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அது தேவையும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் வந்து கொடூரமான அவங்க கட்டிய டவுசரு கைலி ஜட்டை பனியன் இது எல்லாமே கலட்டி வீசப்பட்டு இந்திய தேசிய கொடி ஒவ்வொரு மீனவனுடைய விசைப்படகளை பறக்கும் கண்டிப்பாக அந்த தேசிய கொடி புடுங்கி கோமனமாக கட்ட சொல்லுவாங்க இலங்கை கடற்படை இது நடக்கும் இதை எத்தனையோ முறை வந்து இலங்கை தமிழக மீனவர்கள் வந்து மீன்வளத்துறையிலேயே இந்திய கப்பல் படையினுடைய பதிவு பண்ணுவாங்க சிரிச்சிட்டு போயிடுவாங்க ரொம்ப இலகுவா சிரிச்சிட்டு போயிடுவாங்க ஐயா இந்த மாதிரி கோ கொடியை கட்டி எங்களுக்கு கோமனமாக கட்ட சொல்கிறாங்க ஐயா நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்னு அப்போ இந்தியாவும் இலங்கையும் நட்பு நாடுன்னு சொல்லினா நட்பு நாடு தானே சொல்கிறாங்க ரொம்ப அப்போ நட்பு நாடுன்னு சொல்கிறீங்கன்னா இப்போ இலங்கை கடற்படையே இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக அப்போ இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக செய்ய செய்ய எனக்கு பாதுகாப்பு யார் எனக்கு பாதுகாப்பு இந்தியன் இந்திய கடற்படையும் கப்பல் படையும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவா ராமேஸ்வரத்தில் முப்படை தலைமுறை இருக்குது கப்பல் படையும் தலைமுறை இருக்குது விமானப்படை தலைமுறை இருக்குது விமானப்படைத்தளம் உச்ச புலி பக்கத்தில் ஐஎன்எஸ் பருந்துன்னு வச்சுருக்கேன் கப்பல் படத்தில் மண்டபத்தில் இருக்குது கோவர் கிராஃப்ட் கப்பலும் வச்சிருக்கேன் பதிமூணு கோடி ரூபா ஒரு கப்பல் தரையிலேயும் போகும் தண்ணிலே போகும் அதிவேகமான படகு இது எங்கே மையம் கொண்டு இருக்கு ராமேஸ்வரத்தில் தான் இராணுவ தளமும் அங்கே இருக்கு யாருக்கு தமிழக மீனவர்களுக்கு தான் என்ன சொல்றீங்க எந்த தமிழக மீனவர்களை காப்பாற்றிருக்காங்க எந்த தமிழர்களை சுட்டுக் கொல்லப்பட்ட எந்த தமிழக மீனவர்கள் போய் கடல் இயற்கை சீற்றங்களால் வந்து பாதிக்கப்பட்டு கடந்தா அவங்கள காப்பாத்தி கூட்டு வந்திருக்காங்க எந்த எங்க ஏதாவது ராமேஸ்வரம் மீனவர்களை கேட்டு நீங்க ஒரு வரலாறு சொல்லுங்க பாப்போம் என்னதான் செய்யறாங்க இந்திய கண்டுக்கவே மாட்டான் இந்திய கப்பல் படையில் இருக்கிற மாலுமிகளும் இந்திய கப்பல் படை வேலை எல்லாமே வடநாட்டுக்காரன் இந்திக்காரன் சிங்களவன் எப்படி என்னை தமிழனா பாக்குறானோ அதே போல இந்திக்காரன் வடநாட்டுக்காரன் என்னை தமிழனா பாக்குறேன் இந்தியனா பார்க்கல இந்தியா என்ன பாத்துருந்தா தான் அடிச்சிருப்பான்ல என்ன அடிச்சிருப்பான்ல என்ன கேட்டிருப்பான்ல எப்படா சக இந்தியனை சக நவராணி எப்படா நீ வந்து சிங்கள கடற்படை எல்லை தாண்டி உள்ள வர்றா சூடுறாவும் கேட்டிருக்கணும்ல அவனை வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்திருக்கணும்ல அவனை சிறைய படுத்திருக்கணும்ல ஒன்று ஒன்னு கேட்குறேன் ஒவ்வொரு ராணுவ கப்பலும் விமானப்படை தளமும் ஒவ்வொரு ரோந்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து படகு இருக்கு ஒரு மேஜர் இருப்பார் அந்த மேஜர் தெரியல இந்த படகு இந்த ஒரு மணி நேரத்தில் ரோந்து சுத்திட்டு வரணும் அவன் அந்த ஒரு மணி நேரத்துக்கு அவன் வந்த பிறகு இன்னொரு படகு போகும் இன்னொரு ஏரியாவுக்கு இது எல்லை இது ஜிபிஎஸ் கருவி அப்போ எந்த படகு ரோந்துக்கு வந்தது எந்த படகு அடித்தது அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா தெரியும் நிச்சயமாக தெரியும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ கண்டுபிடிச்சி அந்த படகுனுடைய உரி அந்த படகுனுடைய கப்பல் படை மாலுமிகளையும் மேஜரையும் கைது பண்ணணுமா இல்லையா என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறையும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு முறையும் அறிக்கை ஒவ்வொரு முறையும் பத்து லட்ச ரூபா பணம் அரசு வேலை முடிஞ்சிச்சு அடுத்து போய் உட்காந்து அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னொரு நாலு பேர் சேர்த்து கொல்லப்படுவான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இங்கே என்னைக்கு என்ன உயிருங்கிறது எப்படி ஒரு நான் என்னைக்கு அடிப்படையில் ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு சரி இதையெல்லாம் தாண்டி மீனவர் சக்திகள் மீனவ உரு உறவுகள் வெளியே வருவாங்கன்னு பார்த்தா அங்கே எப்படி கிடக்குனா பிஜேபி கட்சியில் ஒருத்தான் இருப்பான் அவன் தான் மீனவர் சங்க தலைவராக இருப்பான் காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தான் இருப்பான் அவன் தான் மீனவர் சங்க தலைவராக இருப்பான் மீனவர் அல்லாதவர்கள் மீனவர் சங்க தலைவர்கள் அவங்க போல வச்சுக்கிட்டு மீனவர்களாக இருக்க மாட்டாங்க அவன் மீனவர்களாக இருப்பான் அவன் ஒரு பத்து போட்டு வாங்கி வச்சுட்டு பத்து மீனவர்களை வேலைக்கு வச்சுட்டு இருப்பான் மீன் தொழில் சார்ந்து மீன் தொழில் சார்ந்து பாரம்பரியம் இருக்கக்கூடிய மீனவர்கள் மீனவர் சார்ந்த தலைவராக இருப்பாங்க இப்போ ஒரு சில தலைவர்கள் உருவெடுத்திருக்காங்க அவர்களும் அதே போல தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க திமுக சார்ந்து அதிமுக சார்ந்து நிற்பாங்க இப்போ போராட்டம் வெடிக்குது தீர்வை நோக்கி மக்கள் நகர்றாங்க தீர்வை நோக்கி நகரக்கு முடியும் போது போராட்டத்தை நீர்த்து போற வைக்கிற தலைவர்கள் தான் இருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்ற பாருங்க பிரிட்ஜோ கொடூரமாக ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முறை சிங்கள கடற்படையால் சுட்டு கொல்லப்படையாஸ் தமிழ்நாடு முழுக்கும் கொந்தளிப்பு சரியான கொந்தளிப்பு நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்படுத்தி சர்வதேச இல்லைன்னு நீங்கள் சொன்ன இதே குற்றச்சாட்டு தான் இல்லை இதாண்டாங்க போனாங்க அவங்களுடைய இலங்கையுடைய மீன் கொள்ளையடிச்சாங்க அதனால நாங்கள் ஃபயர் பண்ணோம் அப்படி இப்படின்னா அவங்க தரப்பில் வச்சாங்க நான் என்ன சொன்னேன் நீ ஃபயர் பண்ணு சுற்றி வளைச்சி பிடி கொண்டு போய் சிறைப்படுத்து நீ சரி எவ்வளோ பேர் நீ சிறைப்படுத்திருக்கா படகுகளை சிறைப்படுத்திருக்கா மீனவர்களை சிறப்படுத்திருக்க அது மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே சுட்டு கொண்டதை நியாயப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா அவன் என்ன செஞ்சான் மீன் பிடிக்கிறத தவிர மீனவர்கள் மீனை பிடிப்பது என்பது வந்து அது வந்து ஒரு வேட்டையாடும் தொழில் தானே மீன் ஒரு கடலுக்குள்ள ஒரு இடத்துல மட்டும் நிற்காது மீன் மீன் வந்து பறந்து விரிந்து போகக்கூடிய இடம் அப்ப மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது வேட்டை தான் அது ஒரு வேட்டை சமூகம் தான் வேட்டை சமூகம்ங்கிறது இயற்கை சீற்றங்களுக்கு அப்பால் வந்து எல்லை எல்லாம் நீங்க கணக்கிட முடியாது இங்க இருக்கிற எல்லை கப்ப இத்தின்னு காத்து மாற்று விட்டு வீசி இங்கேருந்து அங்கிட்டு போயிடுவான் அங்கிட்டு அங்கிட்டு போயிடுவான் படகுக்கு போயிடுவோம் அங்கிட்டு திசை மாதிரி போயிடுவான் அப்ப நீங்க ஒரு எல்லையை வகுத்து வச்சுக்கிட்டு நீங்க இதுக்கு வந்துட்டே கொண்டுட்டேன் சொன்னா இதெல்லாம் வந்து நகைப்புக்குரிய விஷயமா இல்லையா இது வரைக்கும் இந்திய கடற்படை மாலுமிகளோ இந்திய கடற்படையினரோ இலங்கை வரலாறு இருக்கா நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னு இதுவரை இந்தியாவுடைய எதிரி நாடாக பாகிஸ்தானே வந்து குஜராத் மீன் இந்திய மீனவர்கள் சுட்டுக் கொண்டதான் வரலாறு இருக்கா நீ நம்ம அப்படி போகும் நம்ம அந்த கேள்வி ஒப்ப அவனே போல எல்லையோர மாநிலங்கள் இருந்தால் அங்கே இருக்கிற மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க இந்தியாவோட எல்லையோர இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு அழகான முறையில் இந்திய பேரரசு வந்து பாதுகாப்பு கொடுக்குது இப்ப தமிழர்களை வஞ்சிக்கிறதா இந்திய அரசு தமிழர்களை வஞ்சிக்க மட்டும் இல்லை சூழ்ச்சி செய்யுது அடிப்பணியை வைக்குது இந்த இனமே வந்து வந்து கொத்து அதுதான் நம்ம இலங்கையில் ரெண்டு லட்சம் பேர் கொத்து கொத்தா கொல்லப்பட்டாங்க அடுத்து ராமேஸ்வரத்துக்காரன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கான் அவனுக்கு தான் ஆதரவு சப்போர்ட்டாக இருக்கான் இவன் தான் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறான் இவனை 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 நம்ம நேரடியாக அடிக்க முடியல அவனை வச்சு அடிப்பான் நம்ம தான் நேரடியாக அடிக்க முடியல அடித்தா தான் இப்படி வந்து நான் சொல்கிறாங்களே இப்போ அவனை வச்சு அடிப்போங்கிறத அரசியலாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ நான் அவனை எதிர்த்து அடிக்கவே முடியல ஐயோ என்னை அடிக்கிறான்னு சொல்லி இவனை சொல்ல வந்தா இவன் சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான் என்ன என்ன செய்ய சொல்ற நான் மீறி போராட்டம் பண்ணி எனக்கு நான் இருக்கிற ஒரு சம ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமையை நான் வென்றெடுத்து போராட்டம் தீர்மா நீர்க்குமா நின்றா போராட்டத்தை சதைக்கிறது ஒடுக்கிறது வழக்கு போடுறது பயமுறுத்துறது இதுவே வாழ்வியலா தொடர்ச்சியா தமிழக காவல்துறை வந்துகிட்டு இருந்தா நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி எழுதுல ஏன் நிச்சயமாக நீங்கள் அது குறித்து பல விஷயங்களை பதிவு பண்ணிருந்தீங்க நீங்கள் கூட நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான கொடூரமான நிகழ்வுகளெல்லாம் செய்கிறாங்க இலங்கை கடறப்படையின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம பார்த்தோம் சுட்டு எரிச்சு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது போன்ற தகவல் நீங்கள் கேட்டிருக்கீங்களா கேட்டது மட்டும் இல்லை நான் நேரடியாக போய் உடலை பார்த்துருக்கேன் அந்த பாடரை நின்று அவங்களோட அடக்கம் பண்ணியிருக்கேன் அதுதான் பிரிட்ஜோட விஷயத்தை நான் சொல்ல வந்தேன் பிரிட்ஜோடய உடம்பு பார்த்து வாழ்வியில் ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே போராட்டம் நடந்ததாக வரலாறே கிடையாது எதோ அரசாங்கத்தை எதிர்த்து இல்லை இனி இது பாய் இது ராமேஸ்வரத்தில் ஒரு ஒரு மீனவர் சுட்டு கொல்லப்பட்டாலோ இல்லை காணாமல் போனாலோ இல்ல ஒரு மீனவர் அடித்து கொல்லப்பட்டாலோ ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் போராட்டம் நடந்தது அங்கே வரலாறு கிடையாது எங்கேயா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் நடந்தது இல்லை ஒரு நாள் ரயில் போராட்டம்னு சொல்லுவாங்க போய் ரயில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் தொட்டிட்டு வந்துடுவாங்க பொதுவாங்க உங்களுக்கு நாங்கள் போய் கச்சத்தீவு போகிறோம்னு சொல்லுவாங்க கச்சத்தீவுக்கு போறோம்னா மண்டபத்தில் துறைமுகத்தை போய் போய் தொட்டு வந்துருவாங்க சமாதானம் வந்துடுவாங்க எதையும் இலக்கு நோக்கி நகர்ந்து கிடையாது இலக்கு நோக்கி தீர்மானம் நோக்கி போனது கிடையாது அப்போ நம்ம போய் உட்காந்து மீனவ சங்க பிரதிநிதிகளால் உட்காந்து இனி ஒருபோதும் இனி அடுத்த பிரிட்ஜை எவனோ சொல்ல சுட்டு கொல்லப்படுவாங்கிறது ஏழு நாளை உட்காந்து போராட்டங்க பண்ண ஏழு நாளாக போராட்டம்னா போராட்டம் அப்படி ஒரு போராட்டம் ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி பிரிட்ஜை சுட்டு கொல்லப்படுவான் நீங்கள் காம்ப்ரமைஸ் போயிடாதீங்க அப்படின்னு எல்லா தலைவரும் போனால் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு இந்திய பேரரசு தமிழக அரசு எல்லாருமே கூப்பிட்டு அவங்கள ஆஃப் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் போன்ற ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்து இல்லை நீங்கள் எல்லாரும் இங்கே வாங்க எங்க தமிழ்நாடு ஹோட்டலுக்கு ராமேஸ்வரத்துக்கு வாங்க நாம பேசி முடிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க நான் அங்கெல்லாம் வர முடியாது நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்லு அப்படி நம்ம சொல்கிறோம் ஒரு போதும் இலங்கை கெட்டப்படையே சுட்டு கொல்லப்பட மாட்டேன்னு சொல்லு நான் வரும்போது போராட்டம் முடிந்து எனக்கான விஷயம் இல்லை நீ நான் அறையில் உட்காந்து பேசுகிற போராட்டம் கிடையாது நான் இது வந்து மக்களுக்கான பிரதிநிதி மக்கள்கிட்ட முன்னாடி சொல்லு புரியுதா இது நான் நான் வந்து அப்படின்னு சொல்லும்போது மீனோ மீனவ சங்க தலைவர்கள்லாம் மிரட்டப்பட்டு அவர்கள்லாம் ஒரு வகையான அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டு எல்லாரும் கிளம்பி போய் உட்காந்து நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க நாங்க அந்த இடத்துல சுட்டு வந்தேன் இனி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இலங்கை கடற்படையால் இதே மாதிரி சுட்டு கொல்லப்படுவாங்க நீ என்ன பண்ண போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெளியேறினாதான் பல கட்ட போராட்டத்தில் இப்போ அதே மாதிரி தான் மறுபடியும் நடந்திருக்கு இப்போ நம்ம அதிகபட்சம் நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் அதிகபட்சம் மீனவ சங்க உறவுகளை திரட்ட முடியும் இளைஞர்களை திரட்ட முடி தீர்வு நோக்கி நகர முடி இந்திய விடுதலைக்கும் இன்னும் சொல்லக்கூடிய மொழிப்போர் தியாகிகளும் உயிரை கொடுக்காம ஒரு தீர்வை கொடுக்க முடியுமா இல்லை இந்திய பேரரசு ஆங்கில அரசு எதிர்த்து போராடும் போது உயிரை கொடுக்காம தீர்வு கொடுக்க முடியுமா நான் போராடி தீர்வு நான் போராடி உயிரை கொடுத்து தீர்வு பெறுவது என்பது அது உரிமை சும்மா சும்மா போய் இலங்கை கற்றப்பட்ட தன்னோட உயிரை கொடுத்துட்டு வரும்போது அதுக்கு பேர் என்ன ஏழாமை தானே இப்போ நம்ம ஏழாமை தானே இருக்கோம் இல்லை இதுக்கு தமிழக மீனவர்கள் கையில் ஆயுதங்களை கொடுப்பது தீர்வாகன்னு நினைக்கிறீங்களா அல்லது தமிழகத்தினுடைய காவல்துறையோ தமிழ்நாடு அரசோ இந்த செயல்பாடு எடுத்தாங்கன்னா இது எங்களுக்கு தீர்வாகும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த கேள்விக்கு வந்து எப்படின்ன தமிழக மீனவர்களுக்கு துப்பாக்கி கொடுக்கும் போராட்டம்லாம் சில தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் பண்ணாங்க மீனவர் அமைப்பும் பண்ணாங்க நாங்களும் அதை பண்ணோம் கொடுக்கணும்ல கொடுக்கணும்லைங்க போராட்டம் ஒவ்வொரு மீனவருக்கும் துப்பாக்கி கொடுக்கணும் தன்னுடைய பாதுகாப்பு நிலைநிறுத்தணும்னா சிங்கள கடற்படை பக்கத்துலேயே வர மாட்டான் அவன் ரொம்ப தூரம் அனுப்பான் வரவும் மாட்டான் இன்னொரு விடயத்தின் இந்த இதில் பதிவு பண்ணுற பாருங்கள் தமிழில் விடுதலை புலிகள் அங்கே வந்து கோலோச்சி நிற்கிற வரைங்க எந்த பதினஞ்சு இருபது வருஷமா கோலோச்சி அந்த அந்த கடலை தன்னுடைய தன்வசப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது எந்த சிங் எந்த தமிழக மீனவர்களும் சுட்டுக் கொல்லப்படலை விடுதலை புலிகள் வரைக்கும் இருக்கிற வரை எல்லா மீனவர்களும் சொல்லுவாங்க மீனவ சங்க பிரதிநிதிகள் சொல்லுவாங்க மீனவர்கள் சொல்லுவாங்க தமிழீழ விடுதலை புலிகள் கட்டுப்பாடில் அந்த 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 கடல் பகுதி தன்னுடைய தன் வசம் இருக்கிறது வர வரைக்கும் எந்த மீனவனும் சுட்டுக் கொல்லப்படுது ஏன்னா சிங்கள கடற்படை உள்ளே வரவே வராது இப்படி விடுதலை புலிகள் இருக்கிற வரைக்கும் எப்படி தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க ஏன்னா விடுதலை புலிகள் இருக்கிற வரையும் என்ன பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா சிங்கள கடற்படை உள்ளே வராது சிங்கள கடற்படை உள்ளே வரனால தானே தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க சிங்கள கடற்படையை வந்து ஓ எல்லைக்குள்ளே நின்றுக ஏன் எல்லைக்குள்ள நீ வராது இது என்னோட நிலைப்பரப்புன்னு அவன் நின்றான் அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழக மீனவர்கள் இலகுவாக மீன் பிடிச்சாங்க இலகுவாக வந்தாங்க இலகுவாக போனாங்க அப்போ எனக்கு பாதுகாப்பு யாரு எனக்கு பாதுகாப்பு சிங்களவர்கள் இல்லைனுங்கிற தெரிஞ்சு போச்சு ஏன்னா வந்து ஆயிரம் பேர் கொண்டிருக்கான் அப்போ எனக்கு பாதுகாப்பு இந்திய படையின்தான் இந்திய கப்பல் படை என்ன வந்து பாதுகாக்க மாட்டேங்கிறான் அப்போ எனக்கு பாதுகாப்பு யாராக இருந்தால் தமிழனாக இருந்தால் விட பிடிக்கிறது தான் எனக்கு பாதுகாப்பு இருந்தான் அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு எழுதுல பிரபாகரன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை

கொல்லாத விடுதலை புலிகள் அமைப்புங்கிறது நான் சொல்ல சர்வதேச ஊடகம் சொல்லுவது சர்வதேச நபர்களுடன் சொல்லும்போது எப்படி தமிழக மீனவர்களை பண்ணிருப்பாங்க அப்ப எனக்கான பாதுகாப்பு எனக்கு எவன் குடுக்குறானோ அவன் தானே நிற்பேன் அப்ப என் மண்ணின் மைந்தன் என்னுடைய இனமா இருக்கிறவன் அவன் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கான் அப்ப என் இனமா நினைத்திருந்தா என்னுடைய இந்தியனா என்ன நினைச்சிருந்தேன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நான் வந்து ஒவ்வொரு முறை வந்து பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரில இருக்கு ஐயா சிங்கள அவங்க ஐயா எங்களை பாதுகாத்துக்கையா ஐயா எங்க மீனவர்கள் தொலைஞ்சு போயிட்டாங்க ஐயா மீட்டு கொடுங்கய்யா ஐயா உங்கள் ஹெலிகாப்டர் கொஞ்சம் பறக்க விடுங்கய்யா ஐயோ இதோட பெரிய கொடுமை என்னன்னா போகிற மீனவர்கள் காற்றின் திசை நோக்கி போகிற திசையை நோக்கி கீழே விழுந்துருவான் மூணு நாள் வரை வந்து என்ன பண்ணுவான் நம்மளை காப்பாற்ற வருவாங்க காப்பாற்ற வர நினச்சிக்கிட்டு மூணு நாள் வரை நடுக்கடலில் தண்ணியில் இந்த ஐஸ் பேக்ட் ஐஸ் பாக்ஸ் அந்த உபகரணங்கள் அந்த மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டே நிற்பாங்க மூணு நாளாக மூணு நாள் நாள் மூணு நாள் மட்டும் இல்லை நாலு நாளாக நாலு நாளா இதுக்காகவே தனி வழக்கே போட்டிருக்கேன் இதுக்காக தனி விஷயமே நடத்தியிருக்கேன் கேட்கும்போதுலாம் கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கும் எப்படி கடலை கூட மூணு நாள் இருக்க முடியும் இருப்பாங்க அதுதான் அவனுடைய அவனோட வாழ்வியெல்லாம் மரப ரீதியாக நின்ற ஒரு ஒரு பயிற்சி அவன் தான் வாழ்வியில் நின்றுக்கான் அவன் தான் வந்து இப்போ உலகம் முழுக்க தமிழர்கள் படையெடுத்து போனால் படையெடுத்து போனால் நம்ம தானே சொல்கிறான் உலகத்தை ஆண்டா தமிழர்கள் அப்படின்னு நம்ம தானே சொல்கிறோம் சோழர்களும் சேரர்களும் பாண்டியர்களும் சேரநாட்டு துறைமுகம் தொண்டி பாண்டிய நாட்டு துறைமுகம் அழகன் குளம் வரலாறு நிரூபிக்கிறதுல சோழ நாட்டு துறைமுகம் மண்டபம் சோ பாண்டிய நாட்டு துறைமுகம் அழகன் குளம் அப்போ இங்கே மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் கொண்ட வரலாறு மீனவர்கள் இல்லாமல் மீனோட இல்லாமல் வணிகம் பண்ணியிருக்க முடியுமா போர் பண்ணியிருக்க முடியுமா பண்ணியிருக்கோம்ல அப்போ அப்போ ஏற்பட்ட சமூகம் தன்னை தக்காத்து கொள்வதற்காக அங்கே மூணு நாள் என்ன நாலு நாள் கூட கிடக்கும் கிடந்தது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு பல பகையை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது இவர் தண்ணில் மூன்று நாள் மிதந்து நின்று இருக்கிறார் அதற்கப்புறம் தான் இயலாமல் சாப்பிட்ருக்கார் ஒரு ஆழமான ஒரு ஊரணியில் இருட்டுக்குள்ளே ஒரு ஊரணியில் கொண்டு போய் நீ தண்ணியை அவங்கள விட்டால் கூட ஒரு நாள் முன்னா நீங்கள் கிடக்க முடியுமா சுத்தி கடல் காற்று அலை எந்த மீன் எந்த நச்சு விஷ மீன்கள் பாம்புகள் வரும்னு தெரியாது அவன் அப்படி தத்தடிச்சு கிடக்கிறான் காப்பாற்ற ஆள் இல்லை இப்படி தான் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் செத்து போயிருக்கான் தான் தனி வழக்கு எடுத்து ரெடி பண்ணி தயவு செய்து இந்த மீனவரோட உயிர் அடுத்த உயிர் போயிடக்கூடாது அதாவது ஆக்சிடென்ட் ஆகுது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து தான் பல உயிரை பாதுகாத்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களா அவரை காப்பாற்றிக்கலாமேங்க அதுக்காக தான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அடித்த உடனே ஆக்சிடெண்ட் ஆனால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வருது மருத்துவமனை சேர்க்க சேர்த்துக்கணும் அப்போ அதே போல் தானே இங்கே வந்து கடற்கரை ஓரத்தில் மீன் பிடிக்க போன மீனவர்கள் வந்து ஏதேனும் ஒரு வகையில் பழுது இன்ஜின் பழுதாயினும் படகு ரெண்டாக இயற்கை சிற்றங்கள் இயற்கை சிற்றங்கள் வந்திருக்கு அப்போ அவங்க விழுந்துட்டானுங்களா தன்னை உயிரை பாதுகாக்கிறது அவனுக்கு தெரியும் ஆனால் அதே மீறி அவனை மீட்கிறதுக்கான அரசு என்ன செய்யுது நீங்கள் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸு சோப்பர் ஆம்புலன்ஸு கொண்டு வரணும்னு சொல்லி தனி வழக்கை நான் போட்டேன் அது கூடிய வரைகளை கொண்டு வரக்கு நான் ஓடி ராமேஸ்வரத்தில் எப்போவுமே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு அதாவது ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் இருக்கணும் உடனே இயற்கை சீட்டங்களை பதிந்தா அந்த ஆம்புலன்ஸ் ஓடி போய் பறந்து அவங்கள என்ன பண்ணணும் கூட்டு வந்து வரணும் இது இங்கிலாந்து போன்ற தேசங்கள்ல பிரேசில் போன்ற நாடுகளில் கனடா போன்ற நாடுகளில் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருக்கு ஆனால் இந்தியாவில் இல்ல இந்தியாவில் இல்லை ரொம்ப குறிப்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இந்த மீனவர்கள் குறித்தான அதுவும் தமிழக மீனவர்கள் மட்டுமே பற்றி சந்திச்சுட்டு வராங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் இந்த மீனவத்திற்கு என்று ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா மீனவர்களுக்கு என்று ஒரு தனி படையை கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எதாவது இருக்குதா இது போய் எங்கே போய் முடியும்னா ஒரு கட்டத்தில் ஒரு இனி எங்கள் அப்பா பொறுத்து போயிட்டார் எங்கள் தாத்தா பொறுத்து போயிட்டார் நான் பொறுத்து போன விரும்புகிறது தவறு நான் பொறுத்து போன விரும்பு நான் வந்து முதல்ல மனு கொடுத்துட்டேன் மனுவை அடுத்து பரிசீலனை பண்ணிச்சிட்டாக்க என் பிரச்சனை முடிஞ்சுச்சு என் மனுவை கொடுக்காம அடுத்து நான் பண்ணுற மனுவின் அடிப்படையில் நான் மறுபடியும் போராட்டம் பண்ணுறேன் அந்த போராட்டத்தை நீ வந்து தீர்வு கொடுத்தினாக்க என்னோட நான் கேட்குற விஷயம் முடிஞ்சிச்சு அரசு எனக்கு செளி தெளிவாக இருக்குது நான் என்னோட கோரிக்கையையும் முடிஞ்சு போச்சு அடுத்து நான் முற்றுகை பண்ணுறேன் இது இந்த படிவை மாறி மாறி கோர்ட்டுக்கு போயிட்டேன் கோர்ட்டும் எனக்கு சரியான தீர்ப்பை கொடுக்கலனாக்கு நான் படையை கட்டுறத தவிர மக்கள் படையை கட்டுறதை தவிர எனக்கு வேறு என்ன வழி இருக்குது இல்லை மீனவர்கள் பணியை அரசு பணியாக மாட்டேன்னா தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா மீனவர்களுடைய பணி அரசு பணியாக மாற்றுங்கிறது தீர்வு கிடைக்கும்னா என்ன அரசு பணி இருக்கிற மீனவர் பகுதி ஃபுல்லாக தான் அணு உலையும் அணல் மின் நிலையங்களும் கொண்டு வந்தாச்சு சாகர் மாலா திட்டத்தை எடுத்து கொண்டு வர போகிறாங்க இவங்களை வெளியேற்ற திட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஒரே ஒரு விஷயத்தை இந்த மீண்டும் ஒரு இடத்துல பதிவு பண்ண வருகிறேன் அதை மாதம் டிவி தொலைக்காட்சி நேர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயம்னா இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி மொத்தம் மூணு சதவீதம் ஒரு நாடு உள்நாட்டு உற்பத்தியை எந்த அளவுக்கு மேம்படுத்துதோ அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு வளரும் நாடுகளாக இருக்கும் ஆனால் இந்தியா வந்து ஒருபோதும் உள்நாட்டு உற்பத்தி வளர்க்காத நாடுகளாக அறிஞ்சு மூணு சதவீதம் தான் இருக்குது அந்த மூணு சதவீதத்தில் ஒரு சதவீதம் யார் தெரியுமா கொடுக்குறா மீனவர்கள் கொடுக்குறா ஏனென்றால் உள்நாட்டு உற்பத்தியை விட்டு தற்சார்வ பொருளாதாரத்துட்டு போகாத ஒரே சமூகம் மீனவர் மீனவர்கள் தான் அந்த ஒரு சதவீதத்தில் அரை சதவீதம் பேர் தமிழக மீனவர்கள் ஆயிரக்கணக்கான அந்நிய செலவணி கோடிகளை கொட்டி கொடுக்குற சமூகத்தை யாரா வந்து தட்டி பாதுகாக்கணும் மீனாடா பாதுகாக்கணும் கோடிக்கணக்கான ரூபாயை ஆண்டுக்கு எண்பத்தெட்டாயிரம் கோடிக்கு மேலே டவுன் ஓவர் பண்ணுற ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் மிகப்பெரிய உலகத்தில் ரெண்டாவது பெரிய நீளமான கடற்கரை அப்பேர்ப்பட்ட கடற்கரையை கொண்ட இந்த மீன் சமூகம் மீனவர் சமூகம் எவ்வளோ பெரிய கு ஒரு உள்நாட்டு உற்பத்தியை இந்திய பேரரசு கொடுக்குற சமூகம் நீ என்ன பண்ணணும் நீ என்ன செய்யணும் நீ முச்சி முகுந்து இந்த தொழிலில் வந்து இன்வெஸ்ட் வளர்த்து எடுக்கணும் வளர்த்து எடுக்கணுமா இல்லையா நீ வளர்த்து எடுக்கிற முறையாக பார்க்குற கிடையவே கிடையாது அழிக்க முறையில் பார்த்துக்கிட்டு இருக்க அழிச்சிக்கிட்டே நீ இருக்கிற நீ மீன் உற்பத்தியை பெருக்குவதற்கு மீன் வளத்தை பெருக்குவதற்கு ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி நடக்கலாம் ஒரு உல தொழிற்சாலை வைக்கலாம் அதை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆக்கலாம் அது மூலம் வந்து உலக நாடுகளை வந்து சப்ளை பண்ணாங்க உள்ள இறங்கலாம் நீ அதை நோக்கி நகர நகர விட்டுப்பட்டு நீ எங்களை அழிச்சு எங்கள் அந்த இடத்த விட்டு வாழி இடத்து எங்களை விட்டு அப்புறப்படுத்திட்டு அதை நீ வந்து யார் யாருக்கோ தாரையாக இருக்கிற வேலையை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இது நாள் வரையும் பார்த்துக்கிட்ருணும் ராமேஸ்வரத்தை சுற்றுலாத்தலமாக ஆக்குறங்கிற கோவையில் ராமேஸ்வரம் வந்து மீனவருடைய பூர்வக்குடி அவங்க அழிக்கிற விலையை தான் நாள் வரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் செத்து போனால் பத்து லட்சம் கொடுத்தா இவன் பாட்டு போயிடுவேன் அவனுக்கு அது பெரிய தொகை அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு சில தலைவர்கள் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு இந்த நாலு மீனவர்கள் அடுத்து நாலு மீனவர்கள் அடுத்து நாலு மீனவர்கள் செய்தி நான் யாரு நான் யார் அப்படிங்கிற கேள்வி என்ன என்ன எழுவிட்டா அப்போ நான் மக்கள் படையை கட்டாமல் என்ன படையை நம்ம கட்ட முடியும் மக்கள் படையை கட்டி அது தீர்வு நோக்கி நகர்ந்தால் மட்டுமே இது இனிமேல் சாத்தியம் ஒரு கோடி சிங்களவர்கள் இருந்துக்கிட்டு தம்மா துண்டு சிங்கள கடற்படைன்னு விட அவன் தம்மா துண்டு அந்த நாட ஒரு ஒரு சும்மா ஒரு பத்து லட்சம் ஈழத்தமிழர்கள் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுனாங்க அது உலக வரலாறு வெறும் விடுதலை புலிகள் இருபதாயிரம் பேர் தான் அவன் மூணு லட்சம் இராணுவ வீரர்கள் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க ஒரு ரா ஒரு விருதுநகர் மாவட்டமும் ஒரு மணிக்கணும் ஒரு சிவகங்கை மாவட்டமும் ஒரு கோ புதுக்கோட்டை மாவட்டமும் ராமநாதபுரம் மூணு மாவட்டம் திர திரண்டு போனாலே போதும் அதுக்கான மீனவ சங்க தலைவனாக ஒருத்தன் உருவெடுத்தா போதும் என்ன ஆனாலும் பரவாயில்ல இதுக்கு தீர்வை கிடைச்சாகணும் ஒன்று கச்சத்தீவை மீட்போம் அதோட சேர்ந்து இலங்கை அரசுக்கு கொண்ட கொண்டு போன மீனவர்களை எவனா சுட்டு கொல்ல போட்ட இலங்கை கடற்படையை நாம் நீனானு பார்த்துக்குருவோம் இதுதான் சோழர்களும் சேரர்களும் பாண்டியர்களும் பார்த்துருக்கான் ராமநாதபுரம் மீனவர்களையும் புதுக்கோட்டை மீனவர்களையும் தஞ்சாவூர் மீனவர்களையும் ஒன்று திரட்டி தானே இவ இங்கிருந்து இலங்கை போய் முன்னூறு வருஷமாக தன்னுடைய தன் வசப்படுத்தி வச்சிருந்தான் இதுதானே வரலாறு நிச்சயமா இதுதானே வரலாறு அப்ப இந்த மூணு மாவட்டத்தை மட்டும் நான் முப்பத்தி மாவட்டம் முப்பத்தி மாவட்டம் எனக்கு தேவையில்லை எனக்கு மூன்று மாவட்டம் போதும் எனக்கு என்னுடைய எனக்கு தடை போடாத என் உரிமையை நான் மீட்டுக்கிறேன் அப்ப என் உரிமையை நான் மீட்கிறதுக்கு என்னை விடவும் மாட்டேங்கிற நீ என் உரிமையை மீட்டு தரவும் மாட்டேங்கிற அப்ப நான் யாரு சிங்களனுக்கு அடிமையா இந்தியாவுக்குள்ள இந்திய பேரரசுக்கு அடிமையா என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்க இந்திய பேரரசு அங்கிருந்து குழந்த டக்ளஸ் தேவனந்த பேட்டி கொடுத்துட்டு இருக்காப்புல தமிழக மீனவர்களை சிங்கள கடற்படை சுட்டுக் கொல்லப்பட்டதும் அடித்ததும் ஆனந்தமாக இருக்கிறது மகிழ்ச்சி அடிக்கிறது ஆனால் அவருக்கு இங்கே ஒரு திருநாட்டு கேஸ் இருக்கு யாருக்கு டக்ளஸ் அந்த அப்போ யார் பேச வைக்கிறா நிச்சயமாக திருமுருகன் மிகவும் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய அதுவும் அதிர்ச்சியிருக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து பேசியிருக்கிறீங்க இதற்கான தீர்வு அப்படிங்கிறது அரசுகள் கையில் எடுக்கணும் மக்கள் சேர்ந்து போராடுவது ஒன்றுதான் வழி எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அரசுக்கும் உங்களை கோரிக்கை முன் வச்சுருக்கிறீங்க இந்த இக்கட்டான நேரத்திலும் எங்களுக்காக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் இத்தலத்தின் மீதாக நீங்கள் பதிவு செய்ததற்கு மிக நன்றி திருமுருகன் நன்றி 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 தனிநபர்களே மீண்டும் ஒரு கொடிபார்க்கு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மனை நினைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்